ஹலோ, யாரு? ஜான்சியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள நல்லா இருக்காரா? எப்பமா ஊருக்கு வர? என்னடா இது, கிறிஸ்மஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாதானே நல்லா இருக்கும். ஓஹோ, அப்படியா? சரி சரி சரிம்மா, சரி உங்க விருப்பம் அப்படியே வாங்க. சரிம்மா. நல்லா இருக்கல்ல? சரிடா கண்ணு. சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, சரிடா கண்ணு. ஓகே ஓகே, வச்சுட்டா? தண்ணீர் எனங்க. பொண்ணு ஃபோன் பண்ணா, பொண்ணு மாப்பிளையும் ஊர்ல இருந்து வராங்களாம். அப்படியா? என்னங்க, பொண்ணு ஊர்ல இருந்து வரான்னு சொல்ற? நீங்க பாட்டுக்கு எதுவும் பேசாம இருக்கிறீங்க. பொண்ணு மாப்பிள்ள வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அடைச்சி முடிக்கல. நமக்கு கைக்கு வரவேண்டிய பணமும் சரியா வரலையம்மா. அதுக்கு என்ன பண்றது தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் ஒண்ணும் புரியல. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு எந்த நிலைமையில கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? நம்ம மாப்பிள்ள எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? மாப்பிள்ள வீட்டுல பேசுங்க. கொஞ்சம் வீடு கொஞ்சம் வசதி பத்தல அப்படி சொன்னாங்க. மாப்பிள்ள வீட்டுக்கெல்லாம் பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா பையனுக்கு தான் பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்குன்னு சொல்றா. அப்படி பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னன்னா கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. நம்மளால செய்ய முடியுமான்னு தான். வணக்கம் சார், என் பேரு ரிச்சர்ட். நான் ட்ரெஷரியில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சர்ச்சுக்கு தான் வந்துட்ருக்கேன். அங்கே தான் ஜான்சியை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறப்போ பெரியவங்க தான் கூட்டிகிட்டு வரணும். அப்பா இல்லாதனால அம்மா வெளியே இந்த மாதிரி விஷயங்களுக்கு வர்றதுக்கு தயங்கினாங்க. ஸோ அதான் நானே வந்திருக்கேன். நீங்கள் என்னை பற்றி விசாரிச்சுக்கலாம். உங்கள் அண்ணன் பையன் ஆண்டனி இருக்கா இல்லைங்களா? அவன் என் ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட விசாரிங்க, என்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும். தம்பி, நீங்கள் வீடு தேடி வந்து இவ்வளோ தூரம் மனம் விட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக தான் தம்பி இருக்கு.
ஆனால் என் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. இந்த காசு பணம் வசதி வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் பா இருக்கு. ஆனால் என் பொண்ணை நல்லா படிக்க வச்சுருக்கேன். உன் குடும்பத்துக்கு வந்தால் நல்ல பண்புள்ள நல்ல பொண்ணாக இருப்பா. ஆனால் இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாதனால எதிர்பார்க்க வேணாம். எனக்கு காசு பணங்கிறது வந்து முக்கியமான விஷயமா வந்து எனக்கு பேச வேணாம். அதை நான் சமாளிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே எதிர்பார்த்து வந்ததெல்லாம் உங்களுடைய சம்மதம் மட்டும்தான், வேற எதையும் நான் எதிர்பார்த்து வரல. என்னை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் ரிச்சர்டை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பையன், நம்ம ஜான்சிக்கு ஏற்ற சட்டையை மாத்துங்க. மாப்பிள்ளை நம்ம வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நாம் எடுத்த துணி
ரொம்ப விலை கம்மிமா, இது கொடுத்தா வாங்கி வர. இப்போ ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க ராத்திரியெல்லாம் இதையே சொல்லிதான் மண்டையை உடைச்சிங்க, இப்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, அது யாரு? நம்ம பிள்ளைங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு எதையோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல, என் மனசே ஆற மாட்டேங்க. அடடாடா, சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க போங்க. தம்பி, ஒரு நிமிஷம். வாங்க. ஏ விக்டோரியா, இந்த நீயே கொண்டு போய் கொடுத்துறேன். என்னங்க இது, ரொம்ப நல்லா இருக்கு. தலை கிறிஸ்துமஸ், நம்ம தான், அது உங்க கையில் தான் கொடுக்கணும். வாங்க. இல்லைம்மா, இது ரொம்ப சீப்பான விஷயமா இருக்கு, விலை கம்மி. இதை பாருங்க, எப்படி மாப்பிளை பார்த்து ஒன்றும் நினைக்க மாட்டாரு. அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, பேசாம வாங்க. வாங்கன்றல்ல. என்ன இது கடவுளே? வாங்க, வாங்கன்றல்ல. ஜான்சி, நான் குளிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, நாளைக்கு சந்தோஷ் குழந்தையோட ஞானஸ்நானம் இருக்குது. நாளைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? ரெண்டு பேரும் கிளம்பி போயிடலாம். ஜான்சி, என்னங்க? உங்ககிட்ட தான்மா பேசிகிட்டு இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க. ஜான்சி, என்னடா கண் கலங்குற? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா அவங்களுக்கு துணி எடுக்கலனா கூட எனக்கும் தங்கச்சிக்கும் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணாக இருந்த இது வரைக்கும் அவங்களுக்கு நான் எதுவும் செஞ்சதில்லை. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே. ஜான்சி, ஜான்சி, என்ன என்ன நீ புரிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறது இல்லை, நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுத்தா அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஜான்சி, இந்த கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, இனி வர எல்லா கிறிஸ்மஸ்க்குமே நம்ம உங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். என்ன, சந்தோஷம் தானே? சிரி, ஏய் சிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏய் சிரி. மாமனார் தான்.